தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் பல்வேறு இடங்களில் உள்ள பேக்கரி மற்றும் ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் குழு சோதனை மேற்கொண்டு சுமார் 500 கிலோ தரமற்ற இனிப்பு வகைகளை பறிமுதல் செய்தனர். இது குறித்தான விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் பரிமலா. வணக்கம் பரிமலா, விவரங்கள். வணக்கம். கோவையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு கடைகளில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் 500 கிலோ வண்ண நிறமிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இனிப்பு வகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதை முற்றிலுமாக அழித்திருக்கின்றனர். தீபாவளி பண்டிகையொட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அதே போல உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் கொண்ட 9 குழுக்களாக அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட கோவையில் பல்வேறு கடைகளில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பேக்கரி மற்றும் ஹோட்டல்களில் இனிப்பு கார வகைகள் தயாரித்து விற்பனை செய்யும் தயாரிப்பாளர்கள், மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் என பண்டிகை காலங்களில் இனிப்பு மற்றும் காரம் தயாரிப்பவர்கள் என அனைத்து கடைகளிலுமே 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை இந்த ஆய்வானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது 104 கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டதில் கிட்டத்தட்ட 501 கிலோ அதிகளவு வண்ண நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அதனை முற்றிலுமாக அழித்துள்ளனர். இதனுடைய மதிப்பானது சுமார் 1,10,200 ரூபாய் ஆகும். மேலும் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகளை தயாரிக்கக்கூடிய கடைகளுக்கு கலாய்வுக்கு பின்னர் உற்பத்தியை தொடங்குமாறும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற திடீர் கலாய்வுகள் மாவட்டம் முழுவதும் நடைபெறும் என்றும் தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் உணவு தரம் குறித்த புகார்களுக்கு செல்போன் எண்ணையும் அளித்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.